வச்சு அவருடைய மக்களுக்கு சார்பா அம்பேத்கருடைய அவருடைய அரசியல் பயணம். ஆமா, அதுக்கான முயற்சி தான் தம்பி செய்யறாரு. அது அது அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா இப்ப வந்து இந்த மாற்று அப்படிங்கறதுல வந்து இந்த கட்சி விட்டா அந்த கட்சி, இந்த கட்சி விட்டா அந்த கட்சிங்கன்னே ஒரு அரை நூற்றாண்டுகளை கடந்துச்சு. இந்த நிலம், அந்த மண், தம்பி எல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஒரு ஆளே எழுத்துகள் பக்கம் சண்டை செய்ய முடியல. அப்ப அவர் வந்தா இன்னும் கொஞ்சம் ஆதரவா இருக்கும். அதனால அவர் வரணும், வரணும். அதுக்கான முயற்சி இதெல்லாம் வந்து ஒரு இதுதானே. இப்ப வரும்போது இப்ப நாங்க தொடக்கத்துல இருந்தே செஞ்சோம், இயக்கமா இருக்கும் போதுல இருந்து. அவரு இப்ப வரணும்னு நினைக்கிறாரு, அதுக்காக இதெல்லாம் செய்யறாரு. அத வரவேற்பு பாராட்ட வேண்டியது. நான் வந்து யாரையும் ஆதரிக்கிறது, தம்பிதான் என்னைய ஆதரிக்கணும். நான் எதுக்கு அவரை ஆதரிக்கணும்? நான் ஒரு தனித்த பேர் இயக்கம், பேர் இயக்கம் வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு கனவு இருக்கு. எங்களுடைய மொழி சிதைந்து அழிந்து கொண்டிருக்கு, அதை மீட்டு உருவாக்கம் செய்யணும்னு நினைக்கிறேன். என்னுடைய நிலம் வளம், மலை காடு அரு எல்லாம் பாதுகாக்கப்படணும்னு நினைக்கிறேன். சரியான கல்வி, சரியான சமமான கல்வி தரம் எல்லாருக்கும் இலவசமா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடங்களின் தரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அரசு பள்ளி கல்வி இலவசமா தானே இருக்குதுன்னு பேசுற பெருமக்கள் எத்தனை அதிகாரிகள், எவ்வளவு அமைச்சர்கள், எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் குடும்ப பிள்ளைகள் அங்க படிக்குதுன்னு கேட்கணும். அப்ப அறிவை வளர்க்கிற கல்வியையும் உயிரை காக்கிற மருத்துவமும் உலக தரத்துக்கு கொடுக்கப்படணும்னு நினைக்கிறேன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாங்க எங்க நிலத்தையும் வளத்தையும் இழந்து கொண்டிருக்கிறத கண் முன்னாடி நம்ம பாக்குறோம். அதை விட்டுறக்கூடாது. ஏன்னா நிலத்தை இழந்தால் நாங்க பலத்தை இழந்துருவோம், பலத்தை இழந்தால் இனத்தை இழந்துருவோம். ஏற்கனவே குறியிட்டோம், இமய வரை இருந்த நாங்க எங்க இருக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும். அதனால இது தமிழ்நாடு தானே ஒழிய பேரளவுல தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடா மாறிக்கொண்டிருக்கிறத நீங்க பாக்குறீங்க. இப்ப அந்த நிலையிலிருந்து ஒரு மொத்தமாவே இந்த நாங்க வந்து ஆட்சி மாற்றம் ஆள் மாற்றத்தை விரும்பல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை விரும்புறோம். அதுக்கான புரட்சியை முன்னெடுக்கிறோம். அது எல்லாரோடும் சேர்ந்து வேலை செய்ய முடியாது. எங்களுடைய கோட்பாட்டை ஏற்றுக்கிட்டு வரவர்களோட இணைந்து பயணிக்கலாம். அது அந்த நேரத்துல முடிவு செய்யும். இப்போ ஒரு அடிப்படை தானே, நீங்க வாழ்நாள்ல திருமணம் செய்து கொள்ளல. எங்க தாத்தா தெய்வ திருமணம் முத்திரமணிக்கு அவரு பிறக்கும் போது செல்வந்தார், நிறைய சொத்து இருக்கு. அந்த சொத்துக்களை எல்லா ஏழைகளுக்கும் எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. அவரை நீங்க எப்படி குறியீடா வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க சமூக நீதி காத்தோம், சாதி ஒழிப்புக்கு போராடணும், எல்லாம் பண்ணோன்றீங்க. ஆனா இந்த காலத்துலயும் இன்னும் இரட்டக்கொலை இருக்குன்னு எங்கிட்ட எங்ககிட்டயே சொல்றீங்க. இன்னும் வேங்கை வயல்ல மனித கழிவு கரைச்சவங்க மேல ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஆனா பெரியாரை பற்றி பேசுறீங்க, பெரியார் பேசுனதை பேசுவீங்களா? அதை பேசுறது இல்லை. நம்ம என்ன கேட்கிறோம், சொத்து, அந்த சொத்தை பாதுகாக்க எனக்கு உண்மையான நேர்மையான ஒரு வாரிசு வேணும்னு தான் ஐயா திருமணம் செய்யறாங்க 70 வயசு. அப்ப நீங்க சொத்தை பாதுகாக்க ஒரு வாரிசு தேடிட்ட போதே நீங்க போராளியில முதலாளி ஆயிடுவீங்க. இதுதான் யதார்த்தம். இதுல என்ன கேள்வி வேண்டி கிடக்கு, இதுல என்ன விமர்சிக்க வேண்டி கிடக்கு? அதான் யதார்த்தம் தானே. இருக்கிறதெல்லாம் ஏழைகள் கொடுத்துக்கிட்டு போறவன் போராளியா, அவன் புரட்சிக்காரனா? அந்த சொத்தை எனக்கு பின்னாடி நிர்வகிக்க ஒரு நேர்மையான ஆள் வேணும்னு வாரிசு தேடி வச்சுட்டு போறவங்க போறாங்க. அதான் கேள்வி. அண்ணனுக்கு என் நன்றியை சொல்றேன். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.